Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நாம ஈரோட்ல இருக்க ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங்ல இருந்து என்னோட கஸ்டமர் ரிசீவ் பண்ண 350 ரூபாய் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்கு அடுத்து நம்ம டோக்கன் வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படினு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கான டீடைலும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாலாஜி மார்க்கெட்டிங்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க, அந்த ப்ராடக்ட்டோட ரியல் வீடியோ கிடைச்சிருக்கு. அந்த வீடியோ கிளிப்பு வந்து நம்ம இது லாஸ்ட்ல பார்க்கலாம். அடுத்து வந்து டெய்லரிங் மிஷின் அண்ட் ஃபோனோட மாடல் என்ன, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு டோக்கன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் டோக்கன் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் எப்படி வந்து பார்ட் டைமாக நம்ம அமௌண்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் நம்ம எப்படி இந்த டோக்கனெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதீங்க, பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த டோக்கன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே ஃபில் பண்ண டோக்கன் எதுவும் காமிக்க போகிறதில்ல, நான் எம்டி டோக்கன் தான் காமிக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஃபில் பண்ணியிருக்க டோக்கனில் வந்து கஸ்டமரோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். ஸோ நான் கஸ்டமரோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் காமிக்காமல் வெறும் எம்டி டோக்கன் வச்சு அந்தந்த காலமில் என்னென்ன ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு இது மாதிரி தான் ஒரு டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 4 டோக்கன் இருக்கும், 4 சீரியல் நம்பர் இருக்கும். இந்த டோக்கன் மெத்தேடில் நீங்கள் ப்ராடக்ட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ண 4 கஸ்டமருக்கும் இதே மாதிரி தான் டோக்கன் வந்து ரிசீவ் ஆகும். இந்த டோக்கனில் இருக்க சீரியல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீரியல் நம்பரை சொல்லி தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட் புக் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ராடக்ட் புக் பண்ணுறப்ப என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கான கோட் நம்பரை சொல்லணும். அந்த கோட் நம்பர் வந்து நீங்கள் டோக்கன் ரிசீவ் பண்ணுறப்பவே கம்பெனிலேருந்து ஒரு சின்ன புக்லெட் மாதிரி அனுப்புவாங்க. அந்த புக்லெட்டில் நீங்கள் என்ன கூப்பன் வாங்குறீங்களோ அந்த கூப்பனுக்கு கம்பெனியிலிருந்து என்னென்ன பொருளெல்லாம் தராங்களோ அந்த பொருளோட பிக்சர்ஸு ப்ளஸ் அதோட கோட் நம்பரும் இருக்கும். அதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறதும் அது கீழே இருக்கும். ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, நாங்கள் சென்னையில் இருக்கோம், திருச்சியில் இருக்கோம், திருப்பூரில் இருக்கோம், எங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அந்த புக்கில் எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஷிப்பிங் சார்ஜ் தான் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வரும். அது இல்லாமல் நம்ம டிரைவருக்கு வந்து ஹெவியான ப்ராடக்ட்னா 200 ரூபாய் கொடுப்போம், அதே லோ வெயிட்டான ப்ராடக்ட் அப்படின்னா 100 ரூபாய் கொடுப்போம். அதுக்கு மேலே எந்த ஒரு ஷிப்பிங் சார்ஜும் வராது. நீங்கள் வந்து அந்த புக்கு பார்த்தீங்கனாவே என்னென்ன ப்ராடக்ட்டு புக் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜ் வரும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட 4 கஸ்டமர் டோக்கன் ரிசீவ் பண்ணாலுமே ப்ராடக்ட் வந்து புக் பண்ணாமலே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் தரணும் அப்படின்னு நினச்சிட்டு புக் பண்ணாமல் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டு கீழே ஷிப்பிங் சார்ஜ் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். நிறையா ப்ராடக்ட்டு ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமலும் இருக்குது. அது ஒருவேளை உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஷிப்பிங் சார்ஜ் இல்லாத ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து டக்குனே புக் பண்ணிக்கலாம், அமௌண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல புக் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ஷிப்பிங் சார்ஜும் தர தேவையில்லை, டிரைவருக்கு மட்டும் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுப்போம். அதே நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜ் இருக்கிற ப்ராடக்ட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் அமௌண்ட் வச்சுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது டோக்கன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து டோக்கன் ரிசீவ் பண்ணதும் அந்த டோக்கனுக்கு மேலே உங்கள் பேர், ஊர் ப்ளஸ் உங்கள் ஃபோன் நம்பர் எழுதியிருக்கும். நீங்கள் வந்து டோக்கன் சேல் பண்ணிட்டு அப்படின்னு இந்த டோக்கன்லாம் கிழிச்சிடக்கூடாது. அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த டோக்கன் அப்படியே தான் இருக்கணும். அந்த டோக்கனில் நீங்கள் தான் உங்கள் கைப்பட எழுதி நீங்கள் கம்பெனிக்கு அனுப்புவீங்க. இந்த டோக்கனை எழுதுறது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும், பிளாக் லெட்டரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஸ்மால் லெட்டரில் எழுதுகிறப்போ நமக்கு வந்து நம்மளோட கையெழுத்து அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேபிட்டல் லெட்டர்லேயே எழுத ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லணுமாக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் ஏன் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நான் கேபிட்டல் லெட்டரில் எழுதியே அங்கே வந்து கம்பெனியில் 2 டைம் புரியல அப்படின்னு நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட டீட்டெயில் கேட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் கொஞ்சம் தெளிவாக எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேம் அப்படிங்கிற இடத்துல கஸ்டமரோட நேமு ப்ளஸ் இனிஷியலோடு எழுதிருங்க. ஸ்ட்ரீட் அல்லது வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட டோர் நம்பர் ப்ளஸ் அவங்க என்ன ஸ்ட்ரீட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரீட் அல்லது வில்லேஜ் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா வில்லேஜ் பேர் எழுதிருங்க. போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல அவங்க என்ன போஸ்ட்டோ அதை போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெருந்துறை போஸ்ட் அப்படின்னா பெருந்துறை போஸ்ட்டு, பவானி போஸ்ட் அப்படின்னா பவானி போஸ்ட்டு, ஈரோடு போஸ்ட்டு ஈரோடு போஸ்ட், அது மாதிரி அவங்க எந்த ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுக்கு வருதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸோட நேம் வந்து அங்கே எழுதணும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன மாவட்டமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எழுதிடுங்க. ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக 2 ஃபோன் நம்பர் எழுதிடுங்க. ஒரு ஃபோன் நம்பர் எடுக்கல அப்படின்னாலும் இன்னொரு ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கஸ்டமரோட 2 ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கி எழுதிடுங்க. பின்கோடு இதுதான் ரொம்ப மஸ்ட்டு.
நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட நேம் வந்து தப்பாக எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பின்கோடு வச்சு கரெக்டாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு லெட்டர் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ கரெக்டாக அந்த பின்கோடு வந்து கரெக்டாக எழுதிடணும். அதுக்கப்புறம் டேட் வந்து நீங்கள் என்றைக்கு அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு அந்த டேட் கூட போட்டுக்கலாம், டேட்டெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் நம்பர் ஒன்று இருக்கும், அந்த கிஃப்ட் நம்பர் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா அப்படின்னா அது தேவையில்லை. ஃபில் பண்ணுறீங்க ஃபில் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணாதீங்க ஃபில் பண்ணவே தேவையில்லை. நாங்கள் வந்து இது வரைக்கும் ஃபில் பண்ணல, ஏன்னா கஸ்டமர் வந்து என்ன ப்ராடக்ட்டை அப்போ அவங்களுக்கு புக் பண்ணுறப்ப தோணுதோ அந்த ப்ராடக்ட் வந்து போட்டுக்குவாங்க. ஒரு சிலர் வந்து கிஃப்ட் நம்பரும் கஸ்டமர்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த கிஃப்ட் நம்பரும் எழுதி அனுப்பியிருப்பீங்க. ஆனால் கஸ்டமர் வந்து அவங்க புக் பண்ணுறப்ப எங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேண்டாம் வேறு ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்தால் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றிக்கலாம். நீ அவங்க வந்து ப்ராடக்ட் புக் பண்ணுறப்ப அவங்களே கேட்பாங்க, நீங்கள் வந்து சைக்கிள் தான் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் தான் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சைக்கிள் தான் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க நான் வேறு ப்ராடக்ட் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட கோர் நம்பரை நோட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வரப்போ நீங்கள் புதுசாக புக் பண்ணால் அந்த ப்ராடக்ட் வந்துடும். ஸோ இது எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயிலும் நம்ம அந்த டோக்கனில் ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டோக்கனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டனுக்கு அவங்களே ஒரு கவர் அனுப்பி கொடுத்துருப்பாங்க, கம்பெனி அட்ரஸ் போட்டு ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவருக்கு உள்ளே போட்டு நீங்கள் வந்து ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் உங்கள் அட்ரஸ் எழுதினா போதும், டூ அட்ரஸ் அதுலேயே இருக்கும். நீங்கள் இப்போ ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் எழுதிட்டு அதை வந்து ஸ்பீட் போஸ்ட்டு போட்டுருங்க. நார்மலாக இது மாதிரி ஸ்பீட் போஸ்ட்டுக்கு 41 ரூபா வரும். நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா 1 or 2 days அவங்களுக்கு போயிடும். மேக்ஸிமம் ரொம்ப லாங்கில் இருந்தீங்க அப்படின்னா 1 week போயிடும். உங்களோட லெட்டர் கம்பெனிக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யார் அட்ரஸ் எல்லாம் எழுதியிருக்கீங்களோ அந்த 4 அட்ரஸ்க்கும் கம்பெனிலேருந்து 4 டோக்கன் வந்து ஸ்பீட் போஸ்ட் தான் அனுப்புவாங்க. ஸோ அவங்களுக்கும் நெக்ஸ்ட்டு 1 week டோக்கன்லாம் ரிசீவ் ஆயிரும். அந்த டோக்கன் வச்சு நீங்கள் உங்களுக்கான ப்ராடக்டை புக் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோடய கஸ்டமர் ரிசீவ் பண்ண 350 ப்ராடக்டோட ரிவ்யூ தான். அவங்க புக் பண்ணது வந்து P26, அதாவது காம்போ ஆஃப் மிக்ஸி ப்ளஸ் கிரைண்டரு. அந்த கிரைண்டரில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு அவங்க எனக்கு சொன்னது அப்படின்னா கிரைண்டரில் வந்து சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிக்கலாம் ப்ளஸ் மாவாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து தேங்காய் துருவலும் கொடுத்துருக்காங்க. நம்ம தேங்காய் துருவுறோம் அப்படின்னா அதை அட்டாச் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பர்பஸ் வேணுமோ அந்த பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி அதை நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மிக்ஸி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. மிக்ஸியோட பிராண்டு வந்து செல்லோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரைண்டர் வந்து லட்சுமி பிராண்ட் கொடுத்துருந்தாங்களாம். என்னோடய கஸ்டமர் எங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க எப்படி ப்ராடக்ட் வாங்கினாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. ஏன்னா அவங்க வந்து டோக்கன் வந்து நார்மல் போஸ்ட்டு போட்டாங்க, ஸ்பீட் போஸ்ட்டு போடாமல் நார்மல் போஸ்ட்டு போட்டாங்க. ஸோ கம்பெனிக்கு வந்து டோக்கன் ரிசீவ் ஆச்சா என்னென்னே தெரியாமல் 1 month அவங்க பெண்டிங்லேயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்டு அப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் வரப்போ அந்த 4 customer டோக்கனும் உங்களுக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்துரும், நீங்கள் அதுக்கான அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணிக்கோங்கன்னு கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து அந்த 4 டோக்கனுக்கான அமௌண்ட்டு கொடுத்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க புக் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல, டிரைவருக்கு மட்டும் 100 ரூபாய் என்னமோ கொடுத்துருக்காங்க. இது ஏன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கஸ்டமருக்கு 1 month டோக்கன் போகாமல் அவங்க அமௌண்ட் கொடுத்தும் பெண்டிங்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக்கு ஸ்பீட் போஸ்ட்டு போடாமல் நார்மல் போஸ்ட்டு போட்டது தான். ஸ்பீட் போஸ்ட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட லெட்டர் வந்து அவங்களுக்கு போயிடுச்சா அப்படின்னு நமக்கு மெசேஜ் வந்துடும். ஒருவேளை நம்ம நார்மல் போஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம லெட்டர் அங்கே போயிடுச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த லெட்டர் ஒருவேளை மிஸ் ஆனாலும் நமக்கு தான் அந்த 1400 ரூபாய் லாஸு. ஸோ நம்ம வந்து 41 ரூபா ஆகுது ஸ்பீட் போஸ்ட் போடுறதுக்கு அப்படின்னு நினைக்காம ஸ்பீட் போஸ்ட்டே போட்டுருங்க. அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. நம்ம வந்து லெட்டர் போய் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அதனால் நம்ம வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம கஸ்டமருக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல இருக்கலாம். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஸ்பீட் போஸ்ட்டே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெய்லரிங் மிஷின் பற்றி டீட்டெயிலாம் பார்க்கலாம். நான் சொல்ல போகிற டீட்டெயிலாக நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கூட ஷேர் பண்ணதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். டெய்லரிங் மிஷின் என்ன கம்பெனி தராங்க அப்படின்னா ஆர்பிட்டோ கம்பெனி டெய்லரிங் மிஷின் தான் தராங்க. இதோட சைஸ் வந்து மீடியம் சைஸு, அதனால் ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்குது, தைக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க.
மிஷின் வந்து பெடல் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு தேவை அப்படின்னா கரண்ட்லேயும் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் மிஷின் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது டெய்லரிங் மிஷின் போடுறீங்க அப்படின்னா போடலாம். என்னோட கஸ்டமர் வந்து ரெண்டு பேர் டெய்லரிங் மிஷின் போடுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்க, மிக்சி ப்ளஸ் கிரைண்டர் வாங்கினாங்களா, அந்த கஸ்டமர் செகண்ட் ப்ராடக்டாக டெய்லரிங் மிஷின் போடலான்னு இருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு கஸ்டமர் வந்து டெய்லரிங் மிஷின் போடலான்னு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெய்லரிங் மிஷின் ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அவங்க முடிஞ்சால் அவங்க அந்த மிஷினோட வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் என்ன மாடல் தராங்க அப்படின்னா ஐடெல் A25. இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது தான், ஃபோனோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங்லேருந்து வர எல்லா ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் வந்து நம்ம ப்ராடக்ட்டே பார்க்காம நிறைய பேர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து ஒரு டம்மி குவாலிட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பேர் கிட்ட போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் ஆகாது. ஸோ அவங்க எல்லாமே அந்த நம்ம கொடுக்குற மணிக்கு ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்டு தான் கொடுப்பாங்க. எல்லோரும் வந்து ப்ராடக்ட்டு ரொம்ப லோவாக இருக்குமோ அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாங்க. நம்ம என்ன ப்ராடக்ட் போடுறோமோ அந்த ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ தைரியமாக எல்லாருமே இந்த ப்ராசஸை எடுத்து பண்ணலாம். வீட்டில் இருக்கீங்க, ஒர்க்குக்கு போகிறீங்க, எல்லாருமே பார்ட் டைமாக இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணுங்கள். நாங்களும் வந்து பார்ட் டைமாக தான் இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நாம் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவில் பாலாஜி மார்க்கெட்டிங்கில் இருக்க ஒரு சில ப்ராடக்டெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேர்ள்ஸ் சைக்கிள், அப்புறம் பேபி சைக்கிள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்டெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்லாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நம்ம புக் பண்ணுறப்ப வந்து அதில் ஒரு சும்மா ஒரு பிக்சர் பார்த்து தான் புக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்ப நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்த டோக்கன் ப்ராசஸ் எல்லாம் போய் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த வீடியோ கிளிப்பு பார்க்குறப்ப இது மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, இது நிஜமாலுமே அவங்க இது மாதிரி குடோன்னு வச்சு ப்ராடக்டெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோவையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணினேன். நம்ம டைரெக்டாக போய் இந்த கம்பெனியில் ப்ராடக்ட் வாங்கலாமா அப்படின்னா வாங்க முடியாது, இந்த ப்ராசஸ் மூலிமா தான் வாங்க முடியும். இதே மெத்தடில் தான் ஒரு 10 இயராக இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக போய் ப்ராடக்ட் வாங்க முடியாது. உங்களுக்கும் ரொம்பவே கம்மியான ரேட்டில் அதிக ரேட்டுடைய ப்ராடக்டெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டோக்கன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.